ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இனிமே தமிழ் டைம். இன்னும் நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் போயிட்டுருக்கு, அப்புறம் பிக்பாஸ் போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி ஹாட்ஸ்டார் இல்லாமல் ஃப்ரீயாக வேறு ஒரு ஆப் மூலியமாக பார்க்கலாம்னாக்கா, அந்த ஆப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஸ்போர்ட்ஸ் லைவ் டிவி அப்படின்னு போட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ், சாரி, லைவ் டிவி அப்படின்னு போட்டுங்க. போட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் தான் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சாரி, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தனால நான் அதை அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். வெளியில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டிவி வந்து அது இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணி தான் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆடு வரும், அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு போட்டுக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் தமிழ் லைவ் இந்தியா அப்படின்னு போட்டுருக்கோங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆப்புக்குள்ள பேக் அதை கொடுத்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தேர்டு ஒன்று ஆப்ஷன் தமிழ் சேனல்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதான் ஃபஸ்ட்டு விஜய் டிவினு ஒன்று இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஆட் ஒன்று இருக்குது, அதை க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து சீரியல் போயிட்டுருக்கு. இதுவா நீங்கள் வந்து 9:30 நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிக்பாஸ் வரும். அதில் ஸோ இப்போ எப்படி பேக் வந்தீங்கனாக்கா சன் டிவி இருக்கும், சன் டிவி கிளிக் பண்ணுங்கள். சன் டிவி கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். வந்து சன் டிவி ப்ளேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆடு போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஆடு முடிச்சதும் உங்களுக்கு ப்ளேவ் ஆகிடும், என்ன மூவியா சீரியல் எது போயிட்டுருக்கோ அது ப்ளேவ் ஆகிடும். அடுத்து பேக் வந்தீங்கனாக்கா இப்போ ஜெய் திரை இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் 28 சேனல்கிட்ட இருக்கும். இப்போ ஜெய் திரை கிளிக் பண்ணுற மாதிரி ஜெய் திரை கிளிக் பண்ணதும் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், வந்துடுச்சு பாருங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஆடு போயிட்டுருக்கு. இது ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் மூவி ஃபுல்லாக வந்துடும். ஜெய் திரையில் ஒன்லி மூவி மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னாக்கா நியூஸ், ஒருவேளை நீங்கள் நியூஸ் பார்க்கணுன்னாக்கா நியூஸ் சேனலில் இருக்குது பாருங்க. நியூஸ் 7 இருக்குது, பாலிமர் இருக்குது. இப்போ நியூஸ் 7 கொடுத்தீங்கன்னாக்கா நியூஸ் 7 ப்ளே ஆகிட்டுருக்கு. லைவ் நியூஸ் நீங்கள் அப்படியே பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும்.